ஸோ ஆப்பிள் ஈவெண்ட் இந்த வருஷத்துக்கான 2021 வருஷத்துக்கான இது ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நமக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எதுன்னு எப்படி இதை பற்றின என் தாட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜரான லான்ச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பெரிய லான்ச் என்னென்னா, புதுசாக ஒரு ஐமேக் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஐமேக் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு டோட்டல் ரீடிசைன், இது வந்து M1 ஐமேக். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா, லைக் இதே ஒரு 1 இயர் முன்னாடி இந்த டைமில் தான் M1 சிப்பை அனௌன்ஸ் பண்ணாங்க. M1 அனௌன்ஸ் பண்ணல, ஆப்பிள் சிலிக்கன் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் 2020 கடைசி டைமில் M1 சிப்பை ரிலீஸ் பண்ணாங்க. மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ, மேக் மினின்னு 3 டிவைஸில் வந்துச்சு. அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்கே தெரியும். போன வீடியோவில் கூட நான் அதை பற்றிலாம் பேசியிருப்பேன். ரொம்ப பயங்கரமாக பட்டைய கலப்புது. ஒரு ஆர்ம் சிப் தான், பட் i7 9 லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்பவே ஒரு பவர் எஃபிஷியண்ட்டான, ஃபாஸ்டான, ஸ்னாப்பியான சிப் செட் அது. ஸோ ஆப்பிள் பொதுவாகவே அதை அவங்களோட எல்லா கம்ப்யூட்டர்லையும் இப்போ போட ஆரம்பிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த புது ஐமேக் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம இத்தனை நாள் பார்த்த மாதிரி அதே ஐமேக்கை தூக்கி அதுக்குள்ளே M1 போட்டு கொடுத்த மாதிரி இல்லை. இது ஒரு டோட்டல் ரீடிசைன். எப்படி இருக்குன்னா, ஸ்லேட் மாதிரி இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11 mm தான் திக்னஸ். அதாவது இதுக்கு பின்பக்கமாக உங்களால் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கூட சொருக்க முடியாது. ஏன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து 14 mm அவ்வளோ தூரம் போகும் போல். ஸோ அதனால் ஹெட்ஃபோன் ஜாக்கே சைடில் வச்சுருக்காங்கன்னா இது எவ்வளோ ஒரு தின்னான டிஸ்பிளேன்னு பாருங்கள். பட் இந்த பாயிண்ட்டுக்கு நான் கடைசியில் வரேன். ஸோ இது இவ்வளோ தின்னாக இருக்குன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆப்பிளோட ஈவெண்ட்லேயே அவங்க காமிச்சாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு இது எல்லாமே அந்த பிசியில் ரொம்ப இத்தனோடு பாட்டு தான். 24 inch அது 24 inch ஒரு 4.5K 4K மேலே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஷார்ப்பான நல்ல டிஸ்பிளே தான், XDR டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ ஆப்பிள் டிஸ்பிளேஸ் நல்லதான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 speaker செட்டப் டால்பி அட்மாஸோட கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு இம்ப்ரெசிவான விஷயம். ஸோ இத்தனை நாள் நீங்கள் ஐமேக் பார்த்துருந்தீங்கனாலே அது ரொம்ப மாதிரி ஸ்லிம்மாக தான் இருக்கும். அதுவே ஸ்லிம்மாக தான் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு ஸ்லிம் கிடையாது. ஐமேக்கில் உள்ள பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெசல்ஸ். இந்த தடவை பெசல்ஸ் குறைச்சிருக்காங்க, பட் கீழே மட்டும் தடியாக ஏன் அங்கே ஒன்று இருக்குது? அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் லோகோ வச்சுருந்தாச்சும் பார்க்க சீன் இருந்திருக்கும். அதுவும் இல்லை. ஏன் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டரோட மொத்த மதர் போர்டுமே அத்தனோண்டு இடத்துல தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு என்ன தோணுங்க, இந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த கம்ப்யூட்டரோட பேக்கை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளேக்கு பின்னாடி உள்ள ஃபுல் பார்ட்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வயரிங், ஸ்பீக்கர் செட், ஸ்பீக்கரோட ஏர் பம்ப் இதெல்லாம் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த சின்ன இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக நீட்டிட்டு இருக்கு பாருங்கள், அதில் தான் வந்து மொத்த மதர் போர்டுமே இருக்குது, ரெண்டு ஃபேனுமே இருக்குது. எனக்கு இங்கே வர டவுட் என்ன அப்படின்னா, லைக் எதுக்குன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நீங்கள் உங்கள் முன்னாடி ஒரு பிசி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அந்த மானிட்டர் எவ்வளோ தின்னாக இருக்குன்றது உங்களுக்கு எந்த விதத்துலையாவது முக்கியமாக நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கீழே உள்ள அந்த சின்ன தூக்கிட்டு, இது வந்து நான் மட்டும் சொல்லலை, நான் லேட்டாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், MKBHD இதை தான் சொல்லியிருந்தார். இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2-3 mm திக்காக்கி இந்த மதர் போர்டெலாம் தூக்கி நல்லா பின்னாடி வச்சு இன்னும் கூலிங்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் அதுலேருந்து ஃபுல் அவுட் பண்ணியிருக்கலாம். வெளியேருந்து பார்க்கவும் கீழே அந்த தடியாக நீட்டிட்டு இல்லாமல் வந்துருக்கும். ஸோ இட் ஜஸ்ட் ஒரு தாட் தான், பட் மற்றபடி டிசைன் ஆசமாக பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். பட் இது வந்து மாசான ஒரு வேல்யூவான ஒரு ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இந்த M1 மேக்புக் ஏராக இருக்கட்டும், M1 மேக்புக் ப்ரோவாக இருக்கட்டும், சூப்பர் வேல்யூன்னு நான் மட்டும் இல்லை மொத்த யூடியூப்புமே கத்திக்கிட்டு இருக்கு. பட் ஆப்பிள் அவங்களோட வேலையை திருப்பி ஆரம்பிட்டாங்க. ஏன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆப்பிள் வேல்யூ, ஆப்பிள் ப்ராடக்ட்டு வேல்யூ ஃபார் மணி, இந்த ரெண்டு வார்த்தையுமே என்றைக்கும் சேர்ந்ததே கிடையாது. ஸோ முதல் தடவை அது இந்த மேக்கில் நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து டிசைனே திருப்பி பண்ணலை, ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு லேப்டாப்பில் சிப்பை மாற்றி விற்றாங்க. அதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன்ன்றதுனால கம்மி விலையிலேயே விற்றாங்க, நல்ல காம்படிஷன் இருந்துச்சு. பட் இந்த தடவை ஐமேக் சொதப்பி வச்சுருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நான் ப்ரைஸஸ்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் இந்த இதுக்கு இன்டர்நேஷ்னலில் 1 lakh rupees இருக்குது, பட் நம்ம ஊரில் ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.2 lakhs மேக்புக் ப்ரோவோட விலைக்கு விற்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த லேப்டாப் விலைக்கு இந்த பிசியை விற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, நான் நினைக்கிறேன் அந்த ப்ரைஸ் பார்த்தோன்னா சூப்பர், 1.2 lakhs ஆப்பிள் யூசர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்காது, நல்லா நல்ல ஒரு இதுதான் அப்படின்னு நினச்சேன். பட் வெயிட் பண்ணுங்கள், இதோட பேஸ் மாடல் 1.2 lakhs தான். அந்த 1.2 lakhsக்கான மாடல் இன்னவே நிறைய பேருக்கு வர்த்தாவே இருக்காது. தே வில் பி பெட்டர் ஆஃப் வித் எப்படி சொல்கிறது, அவங்க மேக்புக் ப்ரோ வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு நான் சொல்லுவேன் அந்த லேப்டாப் வாங்கிட்டு போயிடலாம். ஏன் எப்படி சொல்கிறேன்னு நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 3 variant செல் பண்ணுறாங்க. இது வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு கலர் இல்லை. ஆப்பிளோட ஐமேக் பொதுவாகவே இந்த சில்வர் கலரில் மட்டும்தான் வரும், பட் இந்த தடவை பல கலர், ஆரஞ்சு, பச்சை, ப்ளூன்னு தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 colors தான் ஃபஸ்ட்டே தராங்க, மீதி 2 மாடலுக்கு தான் மீதி எக்ஸ்ட்ரா கலர்.
இந்த கலர்லாம் ஒரு விஷயமானு பார்த்தீங்கன்னா இருங்க, ஏகப்பட்ட விஷயத்த இந்த பேஸ் மாடலில் குறைச்சி வச்சிருக்காங்க. பேஸ் மாடலில் உங்களுக்கு ரெண்டு தண்டர் போல் த்ரீ மட்டும்தான் கிடைக்கும், எது ரெண்டு தண்டர் போல் த்ரீ மட்டும்தான். மேக் மினி ஒரு 70,000 கம்ப்யூட்டர், அதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டிஎம்ஐ, யூஎஸ்பிஏ, தண்டர் போல்ட்டு, சாதாரண டைப்ஸ் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தா ஓகேவா, இது ஒரு ஃபுல் கம்ப்யூட்டர் வேறு. இதில் ஒரு யூஎஸ்பிஏவாவது இருக்கணும், அதுவும் கிடையாது. நீங்கள் பேஸ் மாடல் வாங்கினீங்கன்னா ரெண்டே ரெண்டு தண்டர் போல்ட் த்ரீ போர்ட் அவ்வளோதான், அதை தண்ணி உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் தான் இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இருக்குது, அது எதுக்கு இல்லை அந்த இடத்தெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? ஸோ இது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, நீங்கள் அடுத்த மாடல் போனீங்கன்னா ப்ளஸ் 20,000 ரூபீஸ், 1,41,4 lakhs போயிருது. ஸோ அடுத்த மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு தண்டர் போல்ட்டை தாண்டி ரெண்டு எக்ஸ்ட்ரா டைப் சி கிடைக்கும், அவ்வளோதான் டைப் சி கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டைப் சி போர்ட்டில் உங்களுக்கு ஈத்தர்நெட்டுக்கான சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ எஸ், கிகாபிட் ஈத்தர்நெட்டுக்கான சப்போர்ட் அந்த 1.4 lakhs மாடலில் தான் இருக்குது, பேஸ் மாடலில் கிடையாது. வேறு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டச் ஐடி. ஆப்பிளோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா மேக் புக்கில் மேக்கோட கீபோர்டுக்கு மேல் ரைட்டில் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. பட் இத்தனை நாள் ஐமேக்கு தெரிந்ததே கிடையாது. இந்த தடவை என்ன பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஐமேக் வாங்கினீங்கன்னா உங்களோட கீபோர்டோட டாப் ரைட்டில் கீபோர்டில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த பேஸ் லைன் வாங்கும்போது அந்த பேஸ் மாடலில் டச் ஐடி அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ எத்தனை விஷயத்தை தூக்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அடுத்த விஷயம் இன்னொரு மேட்டர் இருக்குது. ஸோ இந்த மேக் புக் ஏருக்கும் மேக் புக் ப்ரோக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, இல்லை ஏர்லேயே பேஸ் மாடலுக்கும் அதுக்கு அடுத்த மாடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏரோட பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா M1 சிப் தான், பட் அதில் எல்லா M1 மாதிரி இல்லாமல் ஒரு 7 core GPU தான் இருக்கும், மற்ற M1லாம் 8 core இருக்கும். ஸோ அது ஏரில் போடுறீங்க ரைட்டு, ஏர்ன்றது முன்னாடி ரொம்ப டம்மியான மிஷினாக இருந்துச்சு, அதில் இது கொடுத்ததே பெரிய விஷயம் ஒத்துக்கலாம். இது ஒரு ஐமேக், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மிஷின், இதுக்கு இதில் தூக்கி அந்த 7 core GPU போடலாமா? எஸ் அந்த பேஸ் 1.2 lakh வெர்ஷனில் 7 core GPU தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காசு நீங்கள் கொடுக்க ரெடினா பெட்டர் ஆஃப், நான் என்ன சொல்லுவேன், ஒரு தனி இன்டினால் பயங்கரமாக இந்த மேக் அளவுக்கு ஒரு 4K டிஸ்பிளே தனியாக வாங்கி போட்டுக்கிட்டு மேக் மினி வாங்கி போட்டுருங்க, அது அளவுக்கு பெஸ்ட்டாக வராது. நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர் வேணும் பட் என்னால் 1.4 lakhs ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 1.2 மேக்ஸிமம் பண்ணுறேன் அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் 4K டிஸ்பிளே இதே மாதிரி ஒரு 4K டிஸ்பிளே வாங்கி ஒன்று வச்சுட்டிங்கன்னா ஒரு மேக் மினி 60,000 ரூபா, 70,000 ரூபா ஸ்டூடெண்ட் ஆஃபரோட 60,000 ரூபா வாங்கலாம். இது ரெண்டும் சேர்த்தா இந்த மேக்கை விட, புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மேக்கை விட உங்களுக்கு விலை கம்மியாக தான் வரும். இன்ஃபேக்ட் அந்த மேக் மினியில் இன்னும் உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா போர்ட்ஸும் கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கீபோர்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஆப்பிளோட கீபோர்டே நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு 1.2 lakhs தொடாது, அதை விட சீப்பாகவே முடிச்சிடலாம். இதான் என்னால் சொல்ல முடியும். பட் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் ஆப்பிள் மறுபடியும் அவங்க பழைய மாதிரியே போகிறாங்களேன்றது எனக்கு பிடிக்கல கொஞ்சம். ஸோ பேஸ் மாடலில் இவ்வளோத்தையும் கட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிச்சிக்கல. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு அடுத்த ப்ராடக்ட் பற்றி பார்த்துக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராடக்ட் உண்மையாகவே. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஐபேட் ப்ரோ, இல்லைனா எக்ஸைட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்கான மேட்டர். பட் இந்த தடவையும் லோ மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்குறாங்க, என்னென்னு கூட சீக்கிரம் பார்ப்போம். போன வருஷம் ஒரு ஐபேட் ப்ரோ வந்துச்சு, நம்ம 2018லேருந்து ஸ்டார்ட் ஆக பார்த்துருவோம். 2018 ஐபேட் ப்ரோ ரெவல்யூஷனாக இருந்துச்சு, ஐபேட் டோட்டல் டிசைனை மாற்றிருந்தாங்க, பெசல்ஸ்லாம் ஸ்லிம்மாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதில் A12X ஒரு சிப் கொடுத்துருந்தாங்க, செம்ம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போவே ஆப்பிள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஐபேடில் உள்ள ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களோட நிறைய லேப்டாப்போட இன்றைக்கி தேதிக்கு நிறைய லேப்டாப்போட பவர் அப்படின்னு. ஆனால் அது உண்மையாக தான் இருந்துச்சு, அந்த டைம்லேயே அது ஒரு ஐஃபை லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு i3 i5. ஸோ A12 அடுத்து 2020 ஐபேட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் பெட்டர் பண்ணினாங்க, அதேமாதிரி A12Z ஒரு சிப் செட் வச்சாங்க, அதுவும் தாறுமாறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் லைன் மேக் புக்கேர் அந்த i3 கொடுத்துருந்தாங்களே அதை விட இந்த A12Z ஐபேட் ப்ரோ இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது A14X அந்த மாதிரி தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இந்த M1 சிப்பை தூக்கி ஐபேட்குள்ளே போட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், M1 வந்து i7 i9 லெவல் பர்ஃபார்மன்ஸு, அதை கொண்டு போய் ஒரு ஐபேடில் போட்டாங்க. இனி வந்து எந்த பிராண்டாலையும் பக்கத்தில் நெருங்க கூட முடியாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஐபேட் ப்ரோக்கு நேற்று ஆப்பிள் இவெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செம்ம காம்படிஷன் ஒன்று இருந்துச்சு, சாம்சங்கோட டேப் S7+. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஐபேட் ப்ரோவோட பெட்டரான டிஸ்பிளே, மற்றபடி எல்லாமே ஐபேட் ப்ரோக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா Snapdragon 865+ கொடுத்துருந்தாங்க, அது A12G அளவுக்கு இல்லைனாலும் டாப் நாட் பர்ஃபார்மன்ஸ் தான் அது. ஸோ ஒரு காம்படிஷன் ஒன்று இருந்துச்சு. பட் இப்போ இந்த M1 தூக்கி இதுக்குள்ளே போட்டாங்க பாருங்கள், இனி எந்த ஒரு டேப்லெட்டாலையும் பக்கத்தில் நெருங்க முடியாதுன்றது தான் ஒன்று. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேப்லெட்டில் பர்ஃபார்மன்ஸ், கேமிங்லாம் என்னமா இருக்கும்னு எனக்கு தெரியல.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் வேற என்ன எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. எஸ் 11-inch ஐபேடில் இதை தாண்டி ஒரு இன்க்ரீஸ் எதுவுமே இல்லை. யா இருக்குது, மறந்துட்டேன். ஸோ இது இதில் M1 வச்சதுனால இனிமேல் இந்த ஐபேடில் உள்ள டைப் சி போர்ட் வெறும் டைப் சி கிடையாது, அது ஒரு தண்டர் போல்ட். ஸோ தண்டர் போல்ட்னால் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணிக்கலாம், 40 GB பர் செகண்ட் ஸ்பீடில் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. ஸோ ஐபேட் 11-inch இவ்வளோ தான், மற்றபடி எல்லாமே அதே தான். 12.9-inch ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா அப்டேட் என்ன அப்படின்னா, ஐபேட் எத்தனை நாள் வந்து எல்சிடி தான் யூஸ் பண்ணாங்க, பட் ஒரு நல்ல குவாலிட்டி எல்சிடி யூஸ் பண்ணாங்க 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இப்போ பார்த்தீங்கன்னா 12.9-inch ஐபேடில் ஒரு மினி எல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் மினி எல்இடின்னு கேட்டிங்கன்னா, உங்களில் பல பேருக்கு ஆமோலெட் தெரியும், இது ஆமோலெட்டுக்கும் மேலே. ஆமோலெட் பார்த்தீங்கன்னா ஆமோலெட்டை விட இது எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் நல்லா காட்டும், பயங்கரமான கலர்ஸ், பயங்கரமான கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வேறு மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஆப்பிளோட டிஸ்பிளே ஒன்று இருக்குது, 5 லட்சம் ரூபா டிஸ்பிளே, ப்ரோ டிஸ்பிளே HDR. ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ணுறபடி அந்த டிஸ்பிளேவும் இந்த டிஸ்பிளேவும் ஈக்குவல்னு ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, பட் அது ட்ரூ கிடையாது. பட் ஸ்டில் மினி எல்இடின்றது அப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி, அதுலேயும் 120Hz கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த 12.9-inch ஐபேட் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா 11-inch ஐபேட் அதே 71,000 ரூபாய்க்கு தான் ஆரம்பிக்காங்க. ஸோ போன வருஷம் ஐபேட் வாங்கினவங்களாம் இந்த வருஷம் அள வேண்டியது தான், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் 12.9-inch ஐபேட் 100,000 ரூபா 99,000 கொண்டு போயிட்டாங்க. மேக்புக் ஏரை விடையே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுலேயும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது, இந்த ஐபேடில் போட்ட M1 கூட 7-core GPU கிடையாது, நேராக 8-core GPU வருஷனே ஐபேடில் போட்டிருக்காங்க. ஸோ ஐபேடில் 8-core GPU போடும்போது ஏன் மேக் ஒரு அவ்வளோ பெரிய மிஷினில் 7-core GPU வருஷனை போடுறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த பாயிண்ட். உங்களுக்கு மேக் ஓஎஸ் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் ஐபேடே உங்களுக்கு இதில் பவர்ஃபுல்லாக இருந்துடும், அதான் இங்கே மேட்ரு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இவெண்ட்டில் பர்பிள் கலரில் ஒரு iPhone ஒன்று லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம், அவ்வளோதான், மற்றபடி நம்ம ஊரில் இருந்தும் பண்ணல. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ, என் தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் எல்லாம்.